ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்டிங் மீம்ஸ் வித் மீ ஆனந்த். சூப்பரான ஒரு மீம்ஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கம் போல் செய்கிறது இல்லாமல் வித்தியாசமாக இன்றைக்காவது லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்காதவங்க திடீர்னு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் மீடியா 24 சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மீம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 6 முடிஞ்சிருச்சு, 7 இருக்கும். ஸோ அதுக்காகவே ஒரு மீம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்னப்பா சக்ஸஸ்ஃபுல்லி வேஸ்டடு ஃபஸ்ட்டு 6 ஆரம்பிச்சிடலாமா, அதாவது அறிவிச்சிடலாமா, ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக தான் போச்சு ப்ரோ, ஹோப் செகண்ட் ஹாஃபில் லவ்வு ஆக்ஷன்னு ட்விஸ்ட்டு டேர்ன் இருக்கும். ஏண்டா மொதல் ஹாஃபே அவங்க அப்படி போயிருக்கு, இதில் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு இதெல்லாம் வேறு கேட்குது. செகண்ட் ஹாஃப் அப்படி தான் போவோம், வேறு வழியே இல்லை, இப்படியே தான் இந்த வருஷமும் கடந்து போவோம். அடுத்த வருஷத்தில் வேணால் இல்லை, அடுத்த வருஷமும் உனக்கு இதுதான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மீமுக்கு போவோம். பரவாயில்லையே, இந்த பொருளாதார நெருக்கடியிலையும் புதுசாக பைக் வாங்கியிருக்கே சூப்பர் அப்படின்னு ஒருத்தர் பாராட்டுறாரு. அதுக்கே இவர் கோவப்படுற மாதிரி இருக்குது. என்னன்னு கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம். டேய் ஃபுல், இதுக்கு முன்னால் நான் கார் வச்சுருந்தேன்டா. கரெக்டு தான், கார் வச்சுருந்தா பெட்ரோலுக்கு என்ன செலவாகுது, அதனால் பைக்கே பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு புது பைக் வாங்கியிருக்காரு. அப்போ காரை விற்றுட்டுருக்காரு, அதை தான் இந்த மீமில் சொல்ல வராங்க. அடுத்த மீமுக்கு போவோம். ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் நல்ல நேரம் வரும்போது திருமணத்தை பெற்றோரே செய்து வைப்பார்கள். கரெக்டு தான், உண்மை தானே, லவ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறாங்க போல இருக்குது. இதுக்கு நம்மால் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இதை நம்பி தான்டா 30 இன்னும் மொட்டை பயலாகவே சுற்றுறோம், பெருசாக பேச வந்துட்டான் 90s kid. பின்ன அம்மா பண்ணி வைப்பாங்க, அப்பா பண்ணி வைப்பாங்க, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் முடி கொட்டினா தான் மிச்சம், இன்னொரு முடிவு கிடைக்கல அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமும் அம்மா அப்பாவை நம்பாதீங்க, நீங்களே ஒரு முடிவு எடுத்துருங்க, இல்லைனா மொத்தமாக முடிஞ்சு போயிடும். அடுத்தது போவோம். அதாவது நான் ஊருக்கு போயிட்டால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சாப்பாடு கிடைக்குதுமா சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம், நீ ஊருக்கு போமா முதல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு. பட் பார்த்துக்கோங்க, அதாவது ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே மனைவி வந்து ஊருக்கு போனால் அவ்வளோ சந்தோஷம். நம்ம எஜ்ஜசூர்யாவே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடலையா. ஸோ அதாவது கல்யாணம்ன்றது ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆகாதவனுக்கு எப்படா உள்ளே போகணும்னு தோணும், ஆனவனுக்கு எப்படா வெளியே வரணும்னு தோணும். இதெல்லாம் பழமொழி, ஃப்யூச்சரில் வந்து எனக்கு நோட்ஸ் எடுப்பாங்க, நம்ம அடுத்தது போவோம். இன்னுமா சமையல் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. நான் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, ஒரு 5 போகிறங்க, அதுக்குள்ளே ஆகிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் கேட்குறாரு, இன்னுமா சமையல் ஆகலை, நான் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒய்ஃப் ஒன்றே சொல்கிறாங்க, ஒரு 5 வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நானும் புடவை மாற்றிட்டு உங்கள் கூடவே வந்துடுவேன். அப்போ நீங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கீங்க, லேட்டாக செய்கிறேன்னு சுடு தண்ணியே வந்து சுட வச்சுட்டு இருந்திருக்கீங்க. நம்ம அடுத்தது போவோம். க்ளோஸ் அப் ஃபேஸில் பல்ல விளக்கிட்டு ஊதுனா பொண்ணுங்க மயங்குமா. ஆமாம், விளம்பரம் வந்து அப்படி தானே பண்ணுறாங்க, விளக்கமாக. அதுக்கு இவங்க நம்மால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்காமல் ஊதுனா தான்டா மயங்கும், முட்டா பயலுகளா, விளக்காமல் ஊதி பாருங்க எத்தனை பொண்ணு மயங்குதுன்னு. விளக்கிட்டு ஊதுனா விளக்காகாது, விளக்காமல் ஊதுனா எத்தனை பொண்ணு மயங்குது, எத்தனை பொண்ணுங்க நீங்கள் உங்ககிட்ட மயங்குது விழுது அப்படின்றத நீங்கள் அடுத்து கமெண்டில் சொல்லிடுங்க, நம்ம அடுத்தது போயிடுவோம். பிறர் ரத்தத்தை உறிஞ்சி வாழ்பவன் கடைசியில் ரத்தங்கக்கி சாவான், உதாரணம் கொசு. பாருங்கள், அதை வந்து அடிச்சுட்டு அதை வந்து ரத்தத்தை குடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அடித்து சாகடிச்சிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் சில பேர் வந்து மீம் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் ஏன்டா கொரோனா மாதிரி வியாதிலாம் வராது. அடுத்தது போவோம். லைட்டாக நெஞ்சு வலிக்குது தான்டா ஆஸ்பத்திரிக்கு போனேன், அதுக்குள்ளே என் பரமக்குடியில் பிறந்த இது பயோ கிளாம்லாம் இருக்கிறீங்க, அதாவது விக்ரம் சாருக்காக இது, அதாவது இது என்ன சேனல் நான் சொல்ல வரும்ல, நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைட்டாக நெஞ்சு வலின்னு போன உடனே இந்த மியூசிக்லாம் போடுவேன், டென் 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 அப்படின ஒரு மியூசிக்கு, அதை போட்டு இவர் பிறப்பிடம் பரமக்குடி, இவர் வளர்ந்த விதம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவரே டென்ஷன் ஆகிறாரு. அந்த லெவலில் போயிட்டுருக்கானுங்க இந்த நியூஸ் சேனல்லாம். நம்ம அடுத்தது போவோம். பிஎஸ் டீசருக்கு ஃபயர் விடாமல் இருக்க, ஓ அதாவது பிஎஸ்னால் பொன்னியின் செல்வம், அந்த இதுக்கு வந்து ஃபயர் விடாமல் இருக்க அந்த லைன் வேணாம் பீப் போட்டுடலாம். உண்மையை சொல்கிறா, நீ சோழ நாடா இல்லை பாண்டிய நாடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறாப்புல, நான் வடநாடு சாப் பானிபூரி விற்க வந்திருக்கேன் சாப் அப்படின்றான். ஸோ அவன் குல்லா போட்டிருக்கனால இதெல்லாம் தெரியாதனால அவனை இப்படி விரட்டுறானுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, சோழ நாடும் இல்லை பாண்டிய நாடும் இல்லை, இந்த மாதிரி வடநாடு பசங்க தான் நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க, பானிபூரி கிடைக்கிதுல நம்ம என்ன பண்ணுறது. அடுத்தது போவோம். அட பாவி, என்ன அவன் பண்ணிகிட்ருக்கான், அதாவது வண்டியை நிற்கிற வண்டியை தள்ளுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வண்டி மேலே நின்றுட்டு எப்படா வண்டியை தள்ளுவேன். இப்படி ஒருத்தன் எல்லா கம்பெனிலையும் இருப்பான், கண்டிப்பாக இப்படி ஒருத்தன் எல்லா கம்பெனிலையும் ஒரு முட்டாள் இருக்க தானே செய்வான், ஆனால் என்ன மேனேஜரோட செல்லப்பிள்ளையாக இருப்பான்.
இதுக்கு நான் கமெண்ட்ஸ் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரியும் உங்களோட கம்பெனியில் யார் யார் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு முடிஞ்சால் இந்த வீடியோவை டேக் பண்ணி விட்டுருங்க, நம்ம அடுத்தது போயிடுவோம். குட்டியில் வரிசி அதாங்க டேட் லிட்டில் பிரின்சஸ். அவங்க அம்மா பூரிக்கு எவ்வளோ மாவு பேசணும், பரவாயில்லையே இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்குதே. அதுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க, ரெண்டு கை மாவு போடுமா போதும். கரெக்டு தானே, ரெண்டு கை மாவு போட்டால் போதும் அப்படின்ட்டு. டேய் ரெண்டு கை மாவு எதுக்கு போட சொன்னால், இதை எதுக்கு போட்டு வச்சிருக்கு, இதெல்லாம் குட்டி இளவரசி இல்லடா, குட்டி சாத்தாண்டா, இதெல்லாம் ஏன்டா இதை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போவோம். அடுத்த மீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கே இந்த மீம், கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்திரன் பார்ட் 2 எடுத்தாங்க இல்லையா, ஸோ அது ஏன்ப்பா அவ்வளோ பெருசாக எடுத்திருக்கீங்க, அதுவும் பெரிய செலவில் எடுத்திருக்கீங்க, அது ஸ்வீட்டாக அதோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம மீம் கிரியேட்டர்ஸே முடிச்சுட்டாங்க பாருங்க ஒரே சீனில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதாவது டாக்டர் எனக்கு சனா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிட்டி கேட்டார் இல்லையா, டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா, கடைசியில் இந்த எந்திரன் 2 நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஏமி ஜாக்சன் அவர் ரெடி பண்ணாங்க பார்த்தியா, அதே மாதிரி சனா மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி இவர்கிட்ட சிட்டி கிட்ட கொடுத்துட்டாரு. அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. என்னங்க இதை விட்டுட்டு அதை தலையை வெட்டிக்கிட்டு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு. சங்கர் சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா பத்தலை அப்படின்னா, நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேளுங்க, ஏகப்பட்ட ஐடியா கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. சரி அப்படியே நம்ம அடுத்த மீமுக்கு போயிடுவோம். வெல் ப்ரப்போசிங் ஃபுட்டி கேர்ள், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டி கேர்ள்க்கு வந்து எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றது சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு லெக் பீஸ், ஒரு பாதி மீன், கொஞ்சோண்டு சாப்பாடு, இது போதும். இதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த மீன் பார்க்குறீங்களே உங்களுக்கே தெரியும், ஐயி அட பாவீங்களா, எனக்கு ஐயி கூட பரவாயில்ல யூ கூட பரவாயில்லைங்க, அந்த பாதி மீனை ஹார்டிங் ஷேப்னு சொல்லி நம்ம வைக்கிறான் பாருங்கள், அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி, லவ் யூடா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன், லவ் யூடா இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன், அதுக்குன்ட்டு நம்ம ரியாலிட்டி என்னென்னு பாருங்கள், பாதி மீன் எங்கடா, அதுதான் உண்மையாக நடக்கும், அங்கே ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த பாதி மீன் எங்கே, அதை நீ ஏன் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி தான் சண்டை போடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிட்டு, அது அடுத்த எபிசோடில் இதை விட சூப்பரான ஒரு சூப்பரான மீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகிறது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ.